வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கும் உலகில் நாம் வாழும் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் செய்திகளாக மாறுது. அந்த அடிப்படையில் நேற்றைய நிகழ்வுகள், இன்று செய்தித்தாள்கள் தாங்கி இருக்கக்கூடிய செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் வாசி வாசி அப்படிங்கிற தலைப்பில் வெளியாகக்கூடிய இந்த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழகத்திற்கு இன்று மிகவும் முக்கியமான ஒரு நாள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகம் முழுவதும் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம் நடக்க இருக்கு. அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள், 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து நேரடியாக சென்று போலியோ கொரோனான்னு சொல்லி தடுப்பூசிங்கிற வார்த்தை தான் வாயில் வருது. சொட்டு மருந்து முகாம்களை கலந்து கொண்டு அந்த சொட்டு மருந்தை வந்து குழந்தைகளுக்கு வந்து செலுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கு எல்லா செய்தித்தாள்கள்லையுமே. இது இன்றைக்கி காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பள்ளிக்கூடங்கள் முதற்கொண்டு பிளே ஸ்கூலில் முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சொட்டு மருந்து முகாம் வந்து நடத்துறதுக்கு தமிழக அரசு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து இன்னமும் கோயம்புத்தூர் பக்கம்லாம் நீங்கள் போனீங்கன்னா பிளேக் மாரியம்மன் அப்படிங்கிற மாதிரியான கோயில்கள்லாம் இருக்கும். ஏன் அப்படின்னா, பிளேக் அப்படிங்கிற ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உழுக்கியதெல்லாம் வரலாறு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதே மாதிரி காலரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் பெரிய அளவில் வந்து தமிழக மக்களை உழுக்கி எடுத்தது, நிறையா உயிர்களை பழி கொண்ட விஷயம். போலியோ அப்படிங்கிறது ஒரு மனிதனை வந்து ஒரு முடக்கக்கூடிய ஒரு விஷயமா, முடக்குவாதம் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கை கால்கள் வந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து நிறையா மனிதர்கள் வந்து தள்ளப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை எல்லாமே தமிழகத்துக்கு இருந்தது. அதை எல்லாத்தையுமே போக்குனது எது அப்படின்னா இந்த போலியோ சொட்டு மருந்து முகாம் தான். இந்த சொட்டு மருந்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நிறையா ஊனமற்ற மாற்றுத்திறனாளிகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பெரிய அளவில் இந்த போலியோ நோயால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான வரலாறுலாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. போலியோ சொட்டு மருந்தினுடைய முக்கியத்துவம் பற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவினுடைய முதல் கடல் பசு பாதுகாப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தொடங்கியிருக்காங்க. இங்கே அப்படின்னா மன்னார் வளைகுடா பால் ஜல்சக்தி கடல் பகுதியில் தொடங்கியிருக்காங்க. 5 கோடி ரூபாய் செலவில் தமிழக அரசு இதை அமைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கு. இது எந்த பகுதியில் அப்படின்னா ராமேஸ்வரம் கடல் பகுதியில், இங்கே கிடையாது, நம்ம காசிமேடு பகுதியோ அந்த பகுதி கிடையாது, சென்னை கிடையாது. இது வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் வந்து இது செஞ்சுருக்காங்க. ஏன் கடல் பசுவை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குல்ல. கடல் பசு அப்படிங்கிறது மீனவர்கள் வந்து ஆவுலியா அப்படின்னு அழைப்பாங்க. இது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இது வெண் சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடியது. நம்முடைய இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பசுக்கள் மாதிரி வந்து அதை பாதுகாக்கணுமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, டாபிக் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இயற்கையை வந்து பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, கடல்வாழ் உயிரினங்களை, அரிய வகை உயிரினங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. அப்போது சொல்லுங்கள் பிரசாத், இது வந்து கடல் பசு அப்படிங்கிறதுக்கு அரிய வகை உயிரினமா அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் தான் இதை சேர்த்துருக்காங்க. நம்ம மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி யானையை வந்து பெரிய அளவில் வேட்டையாடி அதனுடைய தந்தத்தை போல எடுத்தாங்களோ அதே மாதிரியான கடலுக்குள்ள பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு அந்த கடல் பசு. ஒரே ஒரு தடவை தன்னுடைய மூச்சுக்காற்றை சுவாசிக்கிறதுக்காக கடலுக்கு மேலே அது வந்துட்டு மறுபடி கீழே போயிடும். அந்த நேரத்தில் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து அந்த கடல் பசுவை வீழ்த்திடுவாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய தோலையெல்லாம் எடுத்து பெரிய அளவில் வியாபாரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய எலும்புகள், அதுக்கப்புறம் தோல் முதற்கொண்டு பெரிய அளவில் வந்து அதனுடைய இறைச்சிங்கிறதும் பெரிய அளவில் மருத்துவ குணமாக இருக்குங்கிறதுனால அதை வந்து பெரிய அளவில் பிடிக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் மீனவர்களும் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கடற்கொள்ளையர்களும் பெரிய அளவில் அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. அது தப்புன்னு கவர்மெண்ட் இப்போ சொன்னதுக்கப்புறம் தான் அதை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கையும் தமிழக அரசால் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக வந்து சொல்லணும்னா அதை பாதுகாக்கிறதுக்கான வேலைகளை எல்லாத்தையுமே இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். 200 கடல் பசு மட்டும்தாங்க இந்திய கடல் பகுதியில் இருக்குது. ஸோ வந்து மன்னார் வளைகுடா மற்றும் பால் ஜலசக்தி கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அரிய வகை கடல் பசுவை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த 5 கோடி ரூபாய் செலவில் வந்து அந்த வாழ்விடங்களில் பாதுகாக்கக்கூடிய வகையில், அது எந்தெந்த ஏரியாவில் இருக்கோ அதை பாதுகாக்கக்கூடிய வகையில் செஞ்சுருக்காங்க. இது தொடர்பாக ராமநாதபுரம் மாவட்ட வனத்துறையினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முக்கியமாக சதீஷ் அப்படிங்கிற ஒரு நபர் அங்கே ஏற்கனவே ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நம்ம வந்து பேசும்போது கூட அவர் வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணது என்ன அப்படின்னா, இது வந்து எப்படி வந்து கடல் அட்டைகளை பாதுகாக்கிறதுக்கோ கடல் அட்டைகள் கடத்தப்படுறதை தடுக்கிறதுக்கோ வந்து நம்ம பெரிய அளவில் வந்து இலங்கையிட்ட போராடினோமோ, இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்கள்ட்டையும் அது தொடர்பான விழிப்புணர்வையும் ராமேஸ்வரத்தில்
இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமோ, அதே மாதிரியான பால் சக்தி அணுசக்தி பகுதியில் மன்னார்வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய கடல் பசுக்கள் 200 தாங்க இருக்குது, அதை பாதுகாக்கிறதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சு தரணும்னு நம்ம தமிழக அரசிட்ட கோரிக்கை வச்சோம். அதன் அடிப்படையில் தான் இந்த கடல் பசுவை பாதுகாக்கிறதுக்காக 3/9/2021 தமிழக அரசு ஏற்கனவே இதை அறிவித்தாங்க. இப்போ அதுக்கான நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இது அரசாணையாகவும் வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா அந்த திட்டத்துக்கான வரைவறிக்கையை தயாரித்து மத்திய அரசுக்கு அனுப்புறதுக்கு தமிழக வனத்துறை வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அனுமதி கிடைத்ததும் வந்து கடல் பசு பாதுகாப்பகம் அமைக்கப்படும், இங்கே கடல் பகுதியிலேயே அமைக்கப்படும், அதுக்கான வேலைகள்லாம் செய்வாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து சின்ராசை கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற கதை தான் சிவராத்திரி வரப்போகுது. ஸோ சிவராத்திரி வந்துருச்சு அப்படின்னா வந்து கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம சின்ராசை கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற கதையோட அது கதையாக அது பெரிய ஒரு நாடகமாக நாடக கம்பெனியில் எவ்வளோ நடிகைகள் வந்து குவிய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் தாண்டி சிவராத்திரி உண்மையிலேயே சிவனை நேசிக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரிக்கு பெரிய அளவில் வந்து ஒரு நாள் இரவு பூரா வந்து விரதம் இருந்து சிவனை வழிபடக்கூடிய நிகழ்வுகள் தமிழகம் முழுவதும் இல்லை இந்தியா முழுவதும் அரங்கேறக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்க்க தான் முடியும். இது ஒவ்வொரு ஆண்டுமே தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் அனைத்து சிவன் கோயில்லையுமே இரவு முழுவதும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு இந்து சமய அறநிலையத்துறை முனைப்பு காட்டியிருக்கு. குறிப்பாக அமைச்சர் சேகர்பாபு அமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பிறகே வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய கோயில் நிலங்கள் எல்லாமே அதிக அளவில் கைப்பற்றப்பட்டுச்சு. கோயில் நிலங்களில் கடை வச்சிருக்கிறவங்க வாடகை கொடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஆன்மீக தொண்டர்கள் மட்டுமல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக நிலம் கையகப்படுத்துறதை தாண்டி நிலம் வந்து வச்சிருக்கக்கூடியவங்க கோயிலுக்கு செலுத்த வேண்டிய அந்த தொகையை அபராத தொகையை திருப்பி செலுத்தணும் அப்படின்னா கோயிலுக்கு அவ்வளோ வருமானம் வரும், ஆறுகால பூசை நடக்கும், அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கும் வந்து பெரிய அளவில் வந்து நல்ல விதமான கணிசமான ஒரு தொகை கிடைக்கும். அறநிலையத்துறை மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய ட்ரஸ்டிக்கும் பெரிய அளவில் வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 40,000 மேற்பட்ட அரசு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு இருக்குது. ஸோ இந்த 40,000 மேற்பட்ட கோயில்கள் எல்லாத்துலேயுமே சிவராத்திரி விழாவை எப்படி கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூசை மட்டும் நடக்கும், மக்கள் வந்து கலந்துட்டு போவாங்க. ஸோ இரவு முழுவதும் முழிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும்ல, அப்போ வந்து ஆன்மீக உரையாடல், ஒரு சின்ன ஒரு நடனம், ஒரு பாட்டு, ஒரு அது ரிலேட்டடான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே இந்து சமய அறநிலையத்துறை செஞ்சுருக்காங்க. இது சம்பந்தமாக வந்து சிவராத்திரி அன்னைக்கு வந்து சேகர்பாபு வந்து நிறைய ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறதாகவும் பக்தர்களுக்கு வந்து சிவன் அருள் கிடைக்கிறதுக்காக இரவு முழுவதும் கோயில்களில் திருவிழாவாக அதை கொண்டாடுறதுக்கான அனுமதியும் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு தடவையும் காவல்துறைகிட்ட வந்து சிவராத்திரி அன்னைக்கு கோயில்கள்லேருந்து அனுமதி கேட்க வேண்டிய தேவை இருக்கும். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி நடக்கிறதுனால கவர்மெண்ட்டே அதை எடுத்து நடத்துறதுனால காவல்துறையினுடைய கெடுபடியெல்லாம் எதுவும் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் மகிழ்ச்சிகரமாக சிவராத்திரியை கொண்டாடுங்க அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட சிவனடியார்களுக்கு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் எல்ஐசி நிறுவன பங்குகளில் 20% அந்நிய முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏற்கனவே 5% வித்துட்டாங்களே பிரசாத், நம்ம அதை பற்றி நிறையா பேசியிருக்கோமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஏற்கனவே 5% பங்குகளை வித்துட்டாங்க. அதன் மூலிமா வந்து அரசுக்கு வந்து பெரிய அளவில் வருவாய் வந்தது, 60,000 கோடி ரூபாய் அது மூலிமா திரட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் மத்திய அரசு ஏற்கனவே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மூலியமாக சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20% அளவிற்கு அந்நிய முதலீடு உள்ளுக்குள்ளே நீங்கள் வாங்க, எப்படி வந்து 2011 சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததோ அதே மாதிரி ஆனால் அந்நிய முதலீடு அப்படிங்கிறத உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சருக்கு கீழக இருக்கக்கூடிய அந்த நிதியமைச்சகம் இதற்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் வந்து ஆசியாவிலேயே பெரிய பொதுத்துறை நிறுவனமாக இருக்கக்கூடிய எல்ஐசி, அதுக்கப்புறம் வந்து பங்கு வெளியீடு, இந்த பொது பங்கு வெளியீடு வந்து ஐபிஓ அப்படிம்பாங்க, மீதி அதிக அளவிலான நிதி திரட்டுவதற்கான ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதன் அடிப்படையில் அந்நிய முதலீடை உள்ள இழுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. எல்ஐசி நெட்டமாகக்கூடிய ஒரு தொழில் கிடையாதுங்க, அது லாபகரமான தொழில் தான். ஆனால் அரசு வந்து அதை வந்து நட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சியை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா வரி 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 வரின்னு போட்டு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எல்ஐசியை நம்பினவங்க இன்றைக்கி அதிகமான அளவில் டேக்ஸ் கட்ட வேண்டிய சூழல் இருக்கேன்னு சொல்லிட்டு புலம்பக்கூடிய காட்சிகளும் நம்ம பக்கத்து வீடுகளில் கிடையாது, நம்ம வீடுகள்லேயே அது எதிரொலிக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. மத்திய அமைச்சரவையோட ஒப்புதல் வந்து அறிவிப்பு, திட்டமிட்டபடி எல்ஐசி பொது பங்கு வெளியீடு மேற்கொள்ளப்படும் அப்படின்னு அந்த அறிவிப்பு வெளியாயிட்டிருக்கு. பட்ஜெட் செலவினங்கள் செயல்படுத்த அரசுக்கு நிதி தேவைப்படுவதனால் பங்கு வெளியீடு திட்டமிட்டபடி மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க.
இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது 19ஆம் தேதி நடந்தது. அதுக்கப்புறம் வந்து ஓட்டு எண்ணிக்கை நடந்தது. திமுக பெரிய அளவிலான வாக்குகள் படுத்து கிட்டத்தட்ட 43% வந்து வாக்குகள் வந்து தனித்த கட்சியாகவே ஒரு பெரிய அளவிலான ஒரு ஓட் பேங்கை வந்து டிஎம்கே கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. கூட்டணி கட்சிகள் 11 கட்சிகள் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டாலும் பெரிய அளவிலான தனித்துவமான ஒரு கட்சியாக வந்து டிஎம்கே வந்து 43% ஓட்டுகள் வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா பட்டாசு வெடித்து கொண்டாடின பாஜக வந்து 0.5% வந்து தன்னுடைய ஓட்டு வங்கியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் நீதி மையம் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகள் பெற்றுச்சு. ஆனால் சீமான் வந்து கண்கலங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிஞ்சது. எல்லாத்தையும் தாண்டி கவுன்சிலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. 4th March மறைமுக தேர்தல் நடக்க இருக்கு. பெரிய அளவில் ரிப்பன் மாளிகை தயாராகிட்டு இருக்கு. 2nd March கவுன்சிலர்கள் பதவி ஏற்கிறாங்க. மேயர் யார், சென்னையோட மேயர் யார், அந்த பெண் வேட்பாளர் யார், பெண் மேயர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப பெரிய அளவில் ஆர்வமாக இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வெற்றி பெற்ற அதிமுகவினர் 150 பேரை இழுப்பதற்கு திமுக தீவிர முயற்சி. அப்படியும் ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் ஜெயிச்ச கவுன்சிலர்ஸ் எல்லாத்தையுமே ஆந்திரா பக்கம் வந்து ரிசார்ட்டில் தங்க வச்சு அவங்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. ஃபுல் ரெசார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா பக்கம்லாம் ஃபுல்லாகி கிடக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில வந்து கவுன்சிலர்களை தக்க வச்சு கரெக்டாக வந்து மறைமுக தேர்தலில் ஓட்டு போட்டு மேயர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணியை டிஎம்கேவும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து ஆல் இண்டியா இப்போ பாமகலாம் பார்த்தீங்கன்னா ஓசூரில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயிச்ச வேட்பாளர் வந்து டிஎம்கே பக்கம் சாஞ்சிட்டாரு. இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட காட்சிகளையும் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில அதிமுக 150 பேர் இருக்க டிஎம்கே வந்து திட்டமிடுது அப்படின்னு இது எல்லா கட்சிகளுமே செஞ்சுட்டு தான் இருக்குது. அதனால் ஒரு கட்சியை மட்டும் நம்ம பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா கட்சி சார்ந்த ஒரு நடவடிக்கைகள், கட்சி தாவல் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஜெயிச்ச வேட்பாளர்கள், சுயேட்சை வேட்பாளர்கள் நிறையா பேர் டிஎம்கேல வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு ஆளக்கூடிய அரசுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன். அதன் அடிப்படையில் மக்களும் பெரிய அளவில் வாக்களித்து உள்ளாட்சி தேர்தலில், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நிறையா பகுதிகளில் ரோடு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுது. புதிய புதிய திட்டங்கள் வந்து இப்போ அமலாயிட்டிருக்கு. உள்ளாட்சி நல்லாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்னிலைப்படுத்தி பெரிய அளவிலான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறது வரவேற்கத்தகுந்த விஷயம்தான். விவசாய நிலங்களில் டாஸ்மாக் கடை திறக்கக்கூடாது. விவசாய நிலத்தையே வந்து கைப்பற்றாதீங்க, அதே நேரத்தில் வந்து விவசாய நிலத்தை வந்து கட்டிடங்களாக மாற்றாதீங்க அப்படின்னு வந்து அரசாங்கம் அரசாணை பிறப்பிச்சிருந்தா கூட அதை மதிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சிஎம்டிஏ உள்ளிட்ட பல்வேறு நகர்ப்புற டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த அரசு அதிகாரிகள் வந்து தங்களுடைய அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் வந்து விவசாய நிலங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு கட்டிடங்களாக மாறக்கூடிய சூழ்நிலை வந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் விவசாய நிலத்தில் டாஸ்மாக் கடை திறக்கக்கூடாதுன்னு யார் சொல்கிறா? டாஸ்மாக் கடையை திறக்கிறது யார்? கவர்மெண்ட் தான். ஸோ அது ரிலேட்டடாக அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த அருண்குமார் அப்படிங்கிறவர் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருந்தார். பெட்டிஷனாக அவர் ஃபைல் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அந்த வழக்காக எடுத்துக்கிட்டு உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக, நிரந்தர நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முனீஸ்வரநாத் பண்டாரி அவருடைய பெஞ்ச் முன்னாடி நேற்று கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதன்படி விசாரிக்கும் போது வந்து விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய கடையை அகற்றணும், வேறு இடத்துல கடையை மாற்றணும் அப்படிங்கிற வச்சப்பட்ட கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கிட்டு இப்போ வந்து அந்த உத்தரவு செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இந்த கேஸை மையமாக வச்சு விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாத்தையும் அகற்றுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்கிற தகவலையும் நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கப்புறம் உக்ரைனில் சிக்கி தவிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்கிட்ட வந்து நேரடியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்கைப் மூலியமாக பேசியிருக்காங்க, இணையதளம் வாயிலாக பேசியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அங்கே இணையதளம் முடக்கப்படலை அப்படின்னு அர்த்தம். வயர்லெஸ் ப்ராப்ளம் வந்து அங்கே இல்லை அப்படிங்கிறது தான் தெளிவாக இருக்குது. இன்னமும் வந்து ரஷ்யா அதிபர் புடின் வந்து உக்ரைனுக்கு பெரிய அளவில் நெருக்கடிலாம் ஒன்றும் கொடுக்கல. ஆனால் மக்கள் பலியாகக்கூடிய காட்சிகளையும் பார்க்க தான் முடியுது. சிறுவர்கள், அதுக்கப்புறம் வந்து மருத்துவமனையில் இருக்கிறவங்கள்லாம் உக்ரைனில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கெல்லாம் அங்கே ரஷ்ய இராணுவ வீரர்களுக்கு உக்ரைனில் அடிபட்டாங்கன்னா உக்ரைன் மருத்துவமனையில் சிகிச்சையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மனிதாபிமான அடிப்படையில் வந்து சிகிச்சையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உக்ரைன் மக்கள். அதே நேரத்தில் தன்னுடைய நாட்டை காப்பாற்றிக்கிறதுக்காக போராட்டமும் நடத்திக்கிட்டு இருக்காங்க.
இதில் வந்து சிக்கி தவிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக மாணவர்களும் சிக்கி தவிக்கிறாங்க, இந்திய மாணவர்கள் சிக்கி தவிக்கிறாங்க. இன்ஜினியர்ஸிங் இன்ஜினியர் அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே நிறையா பேர் படிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் 40,000 மேற்பட்டவங்க அங்கே தங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுனாவும், 5,000 தமிழர்கள் வந்து அங்கே சிக்கி தவிக்கிறதாகவும் செய்தி கிடச்சது. அதன் அடிப்படையில் வந்து தொடர்ந்து வந்து ஏர் இண்டியா அதுக்கப்புறம் வந்து வந்தே பாரத் திட்டத்தின் கீழே வந்து அவர்கள் மீட்கக்கூடிய பணியையும் தொடர்ந்து இந்திய அரசு எடுத்துக்கிட்டு இருக்குங்கிற தகவலோட நேற்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக அவங்க கிட்ட பேசியிருக்காங்க, ஸ்கைப் மூலியமாகவும் பேசியிருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, வந்து நிச்சயமாக வந்து உங்களை மீட்டு கொண்டு வந்துடுவோம், அதனால் வந்து நீங்கள் எந்த வருத்தமும் படாதீங்க, சாப்பாடு உங்களுக்கு மற்ற ஹெல்ப்லாம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுடைய சக நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கிருந்து ஹங்கேரி அதுக்கப்புறம் பெலாரஸு அதுக்கப்புறம் போலந்து நாட்டுக்கு இங்கேருந்து 1,000 கிலோமீட்டருக்கு நாங்கள் நடந்தே போகிறோம்லாம் போயிருக்காங்க, அவங்களுடைய நிலைமைலாம் என்னென்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் வந்து நீங்கள் காரில் போகும்போது இந்திய தேசிய கொடியை பறக்க விட்டு போங்க, அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், உங்கள் மேலே வந்து யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்பிக்கை அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. அதை நம்பி வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர்களும் சரி இன்ஜினியர்ஸும் சரி அங்கே வேலை பார்க்கக்கூடிய உக்ரைனில் இருக்கக்கூடிய தமிழக நண்பர்களும் சரி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி அடுத்த இடத்துக்கு நோக்கி பயணப்பட்டு போயிட்டுருக்காங்க. அங்கேருந்து தான் வந்து விமான சேவைகள் இயக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய இடத்துலையே பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. தொடர்ந்து வந்து போர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு தேதிக்கு வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ ரஷ்யா வந்து உக்ரைனை முழுமையாக கைப்பற்றிடுச்சு அப்படின்னா கீவ் தலைநகரை கைப்பற்றி அங்கே இருக்கக்கூடிய பிரதமரை வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னா போர் முடிவுக்கு வந்துடும். ஸோ இந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உக்ரைனில் இருக்கக்கூடிய சொந்த மக்களையே பனை கைதியாக பயன்படுத்தக்கூடிய உக்ரைனுடைய பரிதாபமான நிலையை நினச்சி வருத்தப்பட வேண்டிய தேவையும் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி உக்ரைன் தலைநகரில் நடக்கக்கூடிய கடும் சண்டையில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. உக்ரைன் அதிபருடைய மன துணிச்சலை வந்து பாராட்டலாம், ஆனால் மக்களை வந்து தற்கொலைப்படையாக மாற்றி வச்சுருக்கிறதுங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் தாய்மொழி பற்றியும் தாய்நாட்டின் மீது கொண்ட அக்கறையும் காரணமாக மக்களும் தொடர்ந்து வந்து துப்பாக்கி ஏந்து போரிட தொடங்கியிருக்காங்க. மனித வெடிகுண்டாவே ஒரு நபர் வந்து நேற்று மாறியிருக்காரு அப்படிங்கிறது வந்து உக்ரைன் நாட்டு மக்கள் மேலே ஒரு பெரிய மரியாதையை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. தொடர்ந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய சம்பவங்களை உலக நாடுகள் கவனித்தாலும் நேட்டோ படை அதை கைவிரிச்சிருச்சு, வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ஐநாவுடைய கண்டனத்திலிருந்து ரஷ்யா தப்பிச்சிருச்சு, இந்தியா வந்து ஓட்டளிக்காமல் ஐநாவிலேருந்து புறக்கணிச்சது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணி உக்ரைன் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து அது தொடர்ந்து பேசலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உக்ரைனில் புகலிடமாக மாறிய இந்தியர்களோட உணவு விடுதி ஒன்று தொடர்ந்து வந்து இதை நடத்துகிறவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பிரியாணிலாம் சமைச்சு போட்டிருக்காரு. எத்தனை நாளைக்கு அவருக்கு உணவு கிடைக்கும்னு தெரில, ஆனால் அங்கே கிடைக்கக்கூடிய ரேஷன் பொருட்கள் மூலிமா நான் மக்களுக்கு வந்து உணவு சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. தொடர்ந்து அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா மணிஷ் தேவ், இவர் அங்கே விடுதி வச்சுருக்காரு உக்ரைனில். அவர் வந்து ஒரு தமிழர், அவர் எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமையில் அங்கே இருக்கக்கூடிய 50 இந்தியர்களுக்காக அவர் உணவு தயாரித்து போட்டுக்கிட்டு இருக்காரு இலவசமாக. ஸோ அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறது சக மனிதர்கள்லாம். ஸோ மனிதநேயம் வந்து இங்கே பெரிய அளவில் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பதிவு பண்ணிக்கலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அடுத்து கவர்னர் ஆர் என் ரவி திடீர்னு டெல்லி பயணம் அப்படின்னு, ஏற்கனவே வந்து பல வருஷமாக வந்து பஞ்சாயத்தாக இருக்கக்கூடிய நீட் பஞ்சாயத்துக்கு தீர்வு காண கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டினுடைய புதிய ஆளுநர் ஆர் என் ரவி பெரிய அளவில் ஒரு அதுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே வந்து 2ஆம் தேதி அனுப்பின அந்த மசோதா வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நம்ம வந்து கடந்த 8ஆம் தேதி வந்து சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டி அதுக்கான தீர்மானத்தை நிறைவேற்றி அன்றைக்கி ஈவினிங்கே வந்து கொண்டு போய் கொடுத்தோம். ஸோ நீட் விளக்கு மசோதா அப்படிங்கிறது தமிழகத்துக்கு கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அதை அனுப்புவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் டைரெக்டாக வந்து டெல்லிக்கு போய் அமித்ஷாவை போய் சந்திக்க போகிறாரு. இன்னைக்கு கிளம்புறாரு, அவர் நாளைக்கு வந்து அமித்ஷாவை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நிச்சயமாக நீட் சம்பந்தமான பிரச்சனைகளையும் பேசுவாங்க. தமிழகத்திற்கு அடுத்தடுத்து குடைச்சல்கள் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அதுக்கான வேலைகள்லாம் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்துவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் அது வந்து அவருடைய அதிகார எல்லைக்கு உட்பட்டு அவர் செய்கிறாரு. நம்முடைய ஜனநாயகத்துக்கு உட்பட்டு நம்ம அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கப்புறம் தெலுங்கானாவில் பயிற்சி விமான விபத்து, சென்னை பெண் விமானி உட்பட 2 பலி. வண்டியை ஓட்ட தெரியாமல் ஓட்டி விபத்து ஏற்படுத்தின காரணத்தினால சென்னை பெண் விமானி உட்பட 2 பலியாகிருக்காங்க. தொடர்ந்து இதை பற்றி விசாரிக்கும் போது நேற்றே வந்து பெரிய அளவில் நமக்கு மனதை உரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. பயிற்சி விமானி வந்து பார்த்திங்கன்னா அந்த விமானத்தை வந்து ஓட்டிகிட்டு போயிறாங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த திருமலை பகுதியில் தெலுங்கானா பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி விமானம் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது உயர்மின் கோபுரத்தில் வந்து மோதி
விபத்து நடந்ததா வந்து அங்கே பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் சொல்கிறாங்க. பக்கத்தில் போய் பார்க்கும்போது அதுக்குள்ளே உடல்கள்லாம் சிதறிடுச்சு ரெண்டு பேருடைய உடலும். பயிற்சி விமானி வண்டி ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மகிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன பெண்ணுடைய புகைப்படத்தை போட்டிருக்காங்க. வயது 29 தான் ஆகுது. இப்படிப்பட்ட சூழலில் அந்த பெற்றோர் இழந்த அந்த குழந்தை இழந்த பெற்றோர் வந்து பெரிய அளவில் துன்ப துயரத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. ஹைதராபாத்தை சேர்ந்த ஃப்ளைடெக் ஏவியேஷன் அகாடமியில் அவங்க பயிற்சி பெற்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் வந்து ரொம்ப சோகமான நிகழ்வுகள். அவங்க தான் உடலை கைப்பற்றி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. தொடர்ந்து இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வண்டி ஓட்டும் போதும் சரி, ஒரு விமானத்தை இயக்கும் போதும் சரி, பெரிய அளவிலான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இந்த நேரத்தில் வந்து நம்முடைய முப்படைகளோட தளபதி பிபின் ராவத் அவர்களுடைய இறப்பையும் நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் அதுக்கான ரிப்போர்ட் அப்படிங்கிறது இன்னும் வெளியில் வரலை. அது மக்கள் பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க. அதை கவர்மெண்ட் செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து பிபின் ராவத் அவர்களுடைய இறப்பு எப்படி நடந்தது அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் வந்து வெட்ட வெளிச்சமாக்கணும் அப்படிங்கிறத இந்திய அரசுக்கு பிரசாத் சிக்னேச்சர் கேட்டுக்குது. அதுக்கப்புறம் 5 வயது முதல் வெற்றிகளை குவித்து வரக்கூடிய கிராண்ட் மாஸ்டர் உலக சாம்பியனை நோக்கி பாயக்கூடிய பிரக்யானந்தா. இந்த பிரக்யானந்தா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தினுடைய பெரிய சாம்பியனாக இருக்கக்கூடிய அந்த கால்சன் அவரையும் ஜெயிச்சிருக்காரு. இது பெரிய அளவில் வரவேற்பு இருந்தது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட அவரை நேராக சந்தித்து பாராட்டு தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் வந்து பெரிய அளவில் கவனம் ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு செஸ் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிரக்யானந்தா சொல்கிறாங்க. தொடர்ந்து இவர் சமீபத்தில் ஆன்லைன் வாயிலாக நடைபெற்ற அந்த ஏர்திங்ஸ் மாஸ்டர்ஸ் ரபி செஸ் போட்டியோட அந்த 8வது சுற்றில் வந்து நார்வே நாட்டை சேர்ந்த அந்த கால்சன் வந்து ஜெயிச்சார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்தடுத்து அவர் வந்து வெற்றி பயணம் வந்து தொடரணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இத்தாலியில் நடைபெறக்கூடிய போட்டியில் பங்கேற்கிறதுக்காக அவர் வந்து புறப்பட்டு போயிருக்காரு. அப்படி அதுக்காக வெற்றி கணியை பறித்து அவர் திரும்பணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவிச்சுக்கலாம். இந்த பேர் வந்து ஏன் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட அப்பாட்ட கேட்கும்போது அவர் கூட்டுறு வங்கியில் வேலை பார்க்குறவர். ரொம்ப மிடில் கிளாஸ் தான். தனக்கு வரக்கூடிய வருமானத்தின் அடிப்படையில் பிள்ளையை வந்து சாதிக்கிறதுக்கான தூண்டுதல் முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. இப்படிப்பட்ட நிலையில் அவருடைய தந்தை வந்து ரமேஷ் பாபு வந்து ஒரு பத்திரிகை கொடுத்த பேட்டியில் கல்கி பகவானோட பக்தர் நாங்கள், அவங்க அங்கே தான் கல்கி ஆசிரமத்தில் தான் அந்த பையனுக்கு இந்த பேர் வச்சோம். அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பெரியாளா வருவான் அப்பயும் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் வந்து உலகத்துக்கே பெரிய தெரிந்த ஒரு நபராக தம்பி இப்போ மாறியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு நல்ல வாழ்த்துக்களையும் நம்ம பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து வெற்றிகளை குவிக்கணும். இளம் படை வந்து ஒன்று கிளம்பியிருக்கு. அதில் ஒற்றையாளா ஒன்மேன் ஆர்மியாக கலக்கிட்டு இருக்காரு செஸ்ஸில். அவருக்கு பெரிய அளவில் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் சைடில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது T20 போட்டி 2வது T20 போட்டி இலங்கைக்கு எதிரான போட்டியிலையும் இந்தியா வெற்றி வாகை சூடியிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலையும் பதிவு பண்ணிக்கிட்டு இன்றைய செய்தித்தாள்கள் அலங்கரித்த தமிழகம் தாண்டி அயலகம் தாண்டி அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் நியூஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸையும் பார்த்தோம். இப்படிப்பட்ட தகவல்களோடு தினந்தோறும் உங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதற்கான தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தான் பதிவு பண்ண வேண்டியிருக்கு. தினந்தோறும் உங்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய அதுக்கான ஒரு குறைந்தபட்ச கைத்தட்டல்களாக உங்களுடைய கைத்தட்டல்கள் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் பிரசாத் சிக்னேச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் பட்டன் அமைக்கிட்டு அதில் ஆல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் அமைக்கிடுங்க. தொடர்ந்து வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களை பார்க்குறதுக்கான வாய்ப்பு வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி மக்களே.